மகிழ்ச்சியான காலை வணக்கம். என் பெயர் அனிருத்தா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் பேச போகிற தலைப்பு கல்வி. ஏழுதூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். கல்வி என்பது குழந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு, நல்லொழுக்கம், நேர்மை, சுயமரியாதை ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு ஆகும். கல்விக்கு கரை இல்லை. ஆம், கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் வருகிறது. ஆனால் குழந்தை பருவத்தில் தரமான ஆசிரியர்களிடமிருந்து தரமான கல்வியை கற்கும் போது முழுமையான பரிமாணத்தில் முழு மனிதனாகவும் சமுதாயத்திற்கு உதவுபவர்களாகவும் வளர்ச்சி அடைகின்றனர். கல்வி என்ற தமிழ்ச்சொல் கல் ஆய்வு செய்கின்ற வேறு சொல்லில் இருந்து வருகிறது. என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற குரலுக்கிணங்க கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் கல்வியை ஒருவருக்கு வழங்குவதில் பல வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அவை காட்சி வழிக் கல்வி, செவி வழிக் கல்வி, சொல் வழிக் கல்வி, மாந்தர் வழிக் கல்வி, செயல் வழிக் கல்வி, ஏரான வழிக் கல்வி, தனக்குள் நிகழும் கல்வி ஆகியவை ஆகும். ஒரு மாணவன் கல்வி கற்பதற்கு தூண்டுகோலாக இருப்பவை மாணவனின் உணர்வுகள், சமுதாய சக்திகள், உடல் தொடர்பான பிரச்சனைகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள் ஆகும். இன்றைய உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது. அதனால் நாம் பழைய அறிவையும் கல்வி முறையை மட்டும் பின்பற்றாமல் கலாச்சாரத்தை சீரழிக்காமல் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் புதிய பாடத்திட்டங்களை வகுத்து நடைமுறையில் காணும் நிகழ்வுகளை வைத்து குழந்தைகளுக்கு அறிவு புகட்ட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே கல்வியால் நமக்கு தரமான ஒழுக்கமான, நேர்மையான தலைவர்கள் கிடைப்பார்கள் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.